பியூட்டி தன்னோட ஸ்கூல் ஃபைனல் அந்த வருஷம் தான் முடிச்சா பியூட்டிக்கு மேல படிக்கணும்னு ஆசை ஆனா அந்த காட்டுல காலேஜ் இல்லாதால பியூட்டி ரொம்பவும் குழப்பத்துல இருந்தா பியூட்டி ஏன் உங்கன்னு உட்காந்துருக்க நீ மேல படிக்க ஆசைப்படுறேன்னு எனக்கும் தெரியும் இன்னும் சொல்ல போனா உங்க அப்பாவும் நீ நிறைய படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க அம்மா ஆனா நம்ம காட்டுலதான் காலேஜ் இல்லையே நான் எங்க போய் படிப்பேன் பியூட்டி கவனப்படாத என்னோட தோழி சந்திரா இருக்கிற காட்ல ஒரு காலேஜ் இருக்கு நீ அவங்க வீட்ல தங்கிக்கிட்டு காலேஜுக்கு போய் படிக்கலாம் அம்மா உண்மையாவா சொல்றீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் எப்படியாவது கிராஜुएட் ஆகணும் இது என்னோட நீண்ட நாள் கனவு அம்மா இருந்தாலும் அவங்க தோழி நான் அவங்க வீட்ல தங்கி காலேஜுக்கு போக அனுமதிப்பாங்களா அப்புறம் அவங்க வீட்ல நான் தங்குறதுக்கு இடம் இருக்குமாமா பியூட்டி பைத்தியம் மாதிரி பேசாத சந்திரோட சின்ன வயசு தோழி எனக்காக எதையும் செய்வா நல்ல பணக்காரி அவங்க வீடு ரொம்ப பெரிய வீடு உனக்காக ஒரு தனி ரூமும் ஒதுக்கி கொடுப்பா அம்மா சொன்னது எல்லாம் கேட்டு பியூட்டி ரொம்பவும் மகிழ்ச்சி ஆயிடுச்சே லூசி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் என் அம்மாவோட தோழி இருக்கிற காட்டுக்கு போய் அங்க உள்ள காலேஜில சேர போறேன் என் அம்மாவோட தோழி வீட்லயே தங்கவும் போறேன் அப்படியா எனக்கும் படிக்க ஆசையா தான் இருக்கு ஆனா என்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் மேல படிக்கிறதுல விருப்பம் இல்ல சோனா நீ உன்னோட பொண்ண படிக்க வைக்கிறதுக்காக பக்கத்துல உள்ள காட்டுக்கு அனுப்ப போறேன்னு கேள்விப்பட்ட அது உண்மையா புராணா பக்கத்து காட்டுல ஒரு காலேஜும் இருக்கு என் தோழி வீடும் இருக்கு பியூட்டி என் தோழி வீட்டுல தங்கிக்கிட்டு அந்த காலேஜ்ல படிக்க போறா சோனா நீ உன் பொண்ணை இது வரைக்கும் படிக்க வச்சதே அதிகம்

பியூட்டி உனக்கு தேவையான பொருளை எல்லாம் பேக்ல எடுத்து வச்சிட்டியா அம்மா தேவையான பொருளை எல்லாம் நேத்து ராத்திரியே எடுத்து வச்சிட்டேன் நாம இப்பவே கிளம்பலாம் பியூட்டி நம்ம வழி செலவுக்காக ரீட்டா கிழிக்கிற இரநூறு ரூபாய் கடன் வாங்கணும்னு நினைச்சேன் ஆனா மறந்துட்டேன் ஒரு நிமிஷம் இரு இப்பவே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு ரீட்டா கிளி விட நோக்கி பறந்து போச்சு ரீட்டா நான் என்னோட பொண்ணை காலேஜில சேர்க்கறதுக்காக பக்கத்து காட்டுக்கு போற செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது ஒரு இருநூறு ரூபாய் இருந்தா கொடு நான் கொஞ்சம் நாள்ல திருப்பி கொடுத்துட்றேன் சோனா நீ உன்னோட பொண்ண பக்கத்துக்காட்டுல இருக்க உன்னோட தோழி வீட்டுல தானே தங்க வைக்க போற எப்படியோ பியூட்டிய படிக்க வச்சிடு இந்த காலத்துல கடைசி வரைக்கும் கூட வருவாங்கன்னு யாரையும் நம்ப முடியாது படிப்பு மட்டும்தான் நம்பலாம் ரீட்டா என் பொண்ணு காலேஜ் படிக்க போற செய்தியை கேட்டு எல்லாருமே நெகட்டிவா தான் நீ பாசிட்டிவா பேசுற சோனா பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அதையெல்லாம் நீ காதல வாங்காத இந்த பணத்தை நீ திருப்பி கூட கொடுக்க தேவையில்லை பியூட்டியோட படிப்புக்காக நான் செலவு செஞ்சதா இருக்கட்டும் இப்படி சொன்ன ரீட்டா சோனா குருவி கிட்ட இருநூறு ரூபாய் பணத்தை கொடுத்தது பாரு சோனா

பியூட்டி சந்திராவோட கணவர் உன்னோட அப்பா இறக்கறதுக்கு முன்னாடி இறந்துட்டாரு இப்ப சந்திராவும் அவளோட ஒரே பையன் பபிலும் தான் அந்த வீட்டுல இருக்காங்க அம்மா தோழியோட இருக்க மாதிரி பியூட்டி பைத்திய மாதிரி பேசாத சந்திரா என்னோட சின்ன வயசு தோழி உன் அவளோட பொண்ணு மாதிரி பாத்துப்பா இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்க பக்கத்து காடு வந்துருச்சே ஆட்டோ கார் இங்கே எடுத்துங்க பிறகு பியூட்டியும் சோனா குருபியும் ஆட்டோவில இருந்து இறங்கினாங்க பியூட்டி நீ இங்கே இரு நான் முதல் முறையா ஆட்டோவில் வந்ததால எனக்கு சரியா வழி தெரியல நான் போய் சந்திராவோட வீடு எங்க இருக்குன்னு கேட்டுட்டு வரேன் இப்படி சொன்ன சோனா அங்கிருந்த ஒரு வயதான பறவை கிட்ட போய் சந்திராவோட வீட்டுக்கு வழி கேட்க ஆரம்பிச்சது பக்கத்து காட்டுக்கு புதுசா வந்ததால பியூட்டி அந்த காட்டை இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துட்டு இருந்தது அந்த சமயத்துல அங்க வந்த ஒரு பறவை பியூட்டியோட பேகை தூக்கிட்டு பறந்து போக ஆரம்பிச்சது இப்படி கத்துன பியூட்டி பிறகு அந்த பறவை பின்னாடி பறந்து போச்சு பேக தூக்கிட்டு போன பறவை ஒரு வீட்டு வாசல்ல போய் உட்காந்துது உடனே பியூட்டியும் அந்த இடத்துக்கு போச்சு இதையெல்லாம் பாத்துட்டு இருந்த சோனா குருவியும் அங்க வந்தது சோனாண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

பிறகு எல்லாரும் சந்திராவோட வீட்டுக்குள்ள போனாங்க சாப்பிடுங்க கூச்சப்படாம சாப்பிடுங்க சோனா இதுக்கப்புறம் நீ உன் பொண்ண பத்தி கவலைப்பட வேண்டாம் இந்த வீடு அவ வீடு மாதிரி ஆண்டி உங்களை முத முத பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோட சின்ன வயசுல இருந்து அம்மா உங்களை பத்தி நிறைய கதைகளை சொல்லி நிறைய நாட்கள் உங்க கதைகளை கேட்டுக்கிட்டே நான் தூங்கிருக்கேன் பியூட்டி நம்ம காட்டுல ஒரு அழகான அருவி இருக்கு நாளைக்கு உனக்கு எந்த வேலையும் இல்லைன்னா நாம அங்க போகலாம் பப்ளு நாளைக்கு நீ ஒரு இன்டர்வியூக்கு போகணும் அதை மறந்துட்டியா முக்கியமானதை மறந்துட்டு தேவையில்லாதத பத்தி பேசாத பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சோனா குருவி பியூட்டி சந்திரா இவங்க மூணு பேரும் பியூட்டிய காலேஜில் சேர்க்கறதுக்காக போனாங்க இப்படி போனவங்க சீக்கிரமாவே வேலையை முடிச்சிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தாங்க இவங்க மூணு பேரும் ராத்திரி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்து அப்படியே தூங்கிட்டாங்க மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு சோனா குருவி தன்னோட வீட்டுக்கு கிளம்ப தயாராச்சு பியூட்டி நீ இந்த மாதிரி ஆயுதினா அம்மா வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்க முடியாது தயவு செய்து சீக்கிரம் கிளம்புங்க ஆட்டோவும் வாசலுக்கு வந்து தயாரா நின்னுச்சு பியூட்டி தைரியமா இரு நல்லா படி உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க உடம்ப கவனிச்சுக்கோங்க பிறகு சோனா குருவியும் ஆட்டோல வந்து உட்காந்து தன்னோட வீட்டுக்கு திரும்பி போக ஆரம்பிச்சுது பியூட்டிக்கு அழாம இருன்னு தைரியம் சொன்ன சோனா குருவி இப்ப தான் பொண்ண நினைச்சு அழுதுகிட்டே ஆட்டோட போச்சு பியூட்டி நீ படிக்கணுங்கிற ஒரே எண்ணத்துல பல தடைகளை தாண்டி வந்திருக்க அப்படிப்பட்ட நீ நினைச்சு அழுதுகிட்டு இருக்க கூடாது பப்ளூ எனக்கும் அது தெரியும் இருந்தாலும் அம்மாவை பிரிஞ்சு இருக்க போறான் அதனால என்னையும் அறியாம என் கண்ணுல கண்ணீர் வருது பிறகு மறுநாள்ல இருந்து பியூட்டி காலேஜுக்கு போக ஆரம்பிச்சது பியூட்டி உனக்கு தேவையான கால சாப்பாட்டையும் லஞ்சையும் நீ தயார் பண்ணி எடுத்துட்டு போக முடியுமா ஏன்னா நானும் பப்ளுவும் கொஞ்ச நேரம் கழித்து தான் எழுந்திருப்போம் எனக்கும் சமைக்க தெரியும் ஆண்ட்டி காலை சாப்பாட்டையும் என்னோட லன்ச்சையும் நானே தயார் பண்ணிக்கிறேன் அம்மா நம்ம வீட்டில் தான் வேலை செய்ய ஆள் இருக்காங்களே பிறகு எதுக்கு பியூட்டியை சமைக்க சொல்றீங்க பப்ளு

என் பொண்ணு இன்னாவே என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு தெரியல என்ன பிரிஞ்சு அவ இருந்ததே இல்லை எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு அவ எப்படி இருக்காளோ இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு ஒரு நாள் பியூட்டி காலேஜ் விட்டு வெளியே வரப்ப பப்ளு வந்து நின்றுகிட்டு இருந்தான் என்ன பப்ளு நீ எங்க இப்படி ஒரு வேலையாய் இந்த பக்கம் வந்த வீட்டுக்கு திரும்ப போறப்ப உன்னோட ஞாபகம் வந்தது சரி உன்னையும் அழைச்சுக்கிட்டு போகலான்னு நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க பியூட்டி இந்த அருவி ரொம்ப அழகா இருக்கும் கொஞ்ச நேரம் இங்க உக்காந்துட்டு போகலாம் பிறகு பியூட்டியும் பப்ளவும் அந்த அருவிக் கரையில போய் உட்கார்ந்தாங்க என்ன பியூட்டி காலேஜ் எல்லாம் எப்படி போகுது

நான் என்ன இங்கேயே இருப்பேன்னு நினைச்சியா எங்க அம்மாவை பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு இப்பவே கஷ்டமா இருக்கு படிச்சு முடிச்ச உடனே நான் என்னோட காட்டுக்கு போயிடுவேன் அங்கேயே ஒரு நல்ல வேலை தேடிப்பேன் அப்படினா நீ உன் படிப்ப முடிக்கிறதுக்குள்ள நான் என்னோட அம்மா கிட்ட இத பத்தி சொல்லி ஆகணும் உங்க அம்மா கிட்ட எதை பத்தி சொல்லப் போற அம்மா பியூட்டியோட படிப்பு முடிஞ்ச உடனே பியூட்டியை எங்கேயும் அனுப்ப கூடாது உங்களோட மருமகளாக்கி வீட்லயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல போறேன் பப்ளு இப்படி சொன்ன உடனே பியூட்டியும் ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிடுச்சு பப்ளு நீ இப்படி எல்லாம் பேசுன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன் இந்த சமயத்துல பக்கத்து காட்டுக்கு ஒரு வேலையா வந்த கோரிக்காக இவங்க ரெண்டு பேரும் அருவிக்கரையில உட்கார்ந்து இருக்கிறத இந்த பக்கம் உட்கார்ந்து பியூட்டி ஆனா பியூட்டி பேசிக்கிட்டு இருக்கிறது யாரு அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இப்ப ஞாபகம் வந்துருச்சு சந்திராவோட பையன் பப்ளு தான் இவன் ஓஹோ கதை இப்படி போகுதா ஆனா இந்த கதை சந்திராவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியலையே சரி சந்திராவுக்கு தெரியுதோ இல்லையோ நாம எதுக்கும் நம்ம வாயால ஒரு தடவை சந்திரா கிட்ட சொல்லிடுவோம் சொல்லலைன்னா நமக்கு வெடிச்சிடும் நண்பர்களே இந்த கதையோட இரண்டாவது பாகம் நாளைக்கு இதே நேரத்துல வெளிவரும் மறக்காம பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க